வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, கேழ்வரகு செமியா புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 2 பேக்கெட் கேழ்வரகு செமியா எடுத்துக்கலாம். இப்போது எப்படி புட்டு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சேமியாவை ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு 10-15 நிமிஷம் ஊற வைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஊறி வரணும். 15 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஆவி காட்டிடலாம். நீங்கள் இட்லி குண்டனில் கூட ஆவி காட்டலாம். ஒரு 10-15 நிமிஷம் வச்சாலே போதும் ஆவி காட்டுறதுக்கு. ஒரு ஆவிலே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய வேலை கிடையாது. அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். இப்போது இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க. நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். இது 2 மூடி தேங்காய் துருவல். சக்கரை பார்த்தீங்கன்னா 1/4 கப் சக்கரை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.